ஏய் தியா வாடி ஏதாவது விளையாடலாம் நான் தான் ரிங் எடுத்துட்டு வந்திருக்கலே நீங்க தான் யாருமே வரல வாங்கப்பா விளையாடலாம் ஏய் கவிதா வினிதா வாங்க வாங்க இந்த பிங்க் கலர் ரிங்குக்குள்ள நீங்க நின்னுக்கங்க உள்ளே சொல்லும்போது உள்ள வரணும் வெளியேன்னு சொல்லும்போது வெளியே போணும் ஓகேவா ஐ இந்த விளையாட்டு ஜாலியா இருக்கு வாங்க வாங்க நானோ வினிதாவும் வரோம் கவிதா வரலையா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா இன் அவுட் இன் அவுட்

இதியா எப்படிதான் தொன்றியோ பார்க்கவே அறிவிப்பா இருக்கு கிராஃப்ட் கிளாஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு இந்த பசங்க என்ன பண்றாங்க கவிதா வினிதா மாலர் என்னதான் செய்தீங்க கலையாண்டி இவங்க பாருங்க வள்ளி எல்லாம் வச்சு பயன்படுத்துறாங்க ஷாலினி இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் பயன்படுத்த கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சித்தி இது அந்த அளவுக்குலாம் பயம் இல்ல இல்ல சும்மா தான் சரி ஓகே கிளாஸ்க்கு போனோம்னு சொன்னீங்களே வாங்க போலாம் சித்தி இவங்களுக்கு ட்ரை கிளே எடுத்துட்டு வர சொன்னாங்களே ஆமா மறந்தே போயிட்டேன் சரி இங்கே இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஓகே சித்தி எங்க வச்சிருக்கனே தெரியலையே இந்த டிரா கூட தான் வச்சேன்னு நினைக்கிறேன் ஹேட்ரைக்ல இந்நேரம் எங்க கிடைக்க போகுது அப்பாடி கிடைச்சிருச்சு என்ன இப்படி எல்லாம் காஞ்சி போய் யூஸ்லெஸ்ஸா இருக்கே இப்ப எங்க கடை இருக்கு கிளாஸ் வேற ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க மிஸ் சரி போய் பசங்க கிட்டே கேட்போம் ஷாலினி எல்லாம் கிளேவும் காஞ்சு போச்சு அதை எதுவுமே பண்ண முடியாது இப்ப எங்க விற்கும் சித்தி இது லஞ்ச் நேரம் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல இல்ல எங்க ஸ்கூல் கிட்ட தான் ஒரு கடை இருக்கு வாங்க போலாம் ஆமாங்க ஆண்டி எனக்கு தெரியும் அந்த கடை வாங்க எல்லாரும் போலாம் சரி வாங்க பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே போவோம் எங்க இருக்கு இதுதானே தானே உங்க ஸ்கூல் இங்க எந்த கடையும் இல்லையே ஆண்டி ஆண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் வாங்க ஓஹோ இந்த கடை தானா இந்த கடை ஏற்கனவே எனக்கு தெரியும் பரவாயில்ல இந்த பாட்டியும் எனக்கு ஃப்ரெண்டு தான் பாட்டி இவங்களுக்கு ஹேர் வேணும் ஹைட்ரை கிளேவாமா அது எதுன்னு எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு க்ளே டைப் இருக்குமா நான் எடுத்து காமிக்கிறேன் எதுன்னு நீ வாங்கிக்கோ சரிங்க பாட்டி எடுத்து காமிங்க சித்தி இந்த கடையில எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் இருக்கு அதுதானே தானே பார்த்தேன் வாங்க வந்தது வாங்க மாட்டீங்க இந்த பாருமா இந்த பாக்ஸ் கிளே இருக்கு பத்து கலர் இருக்கும் ஒரு அச்சு கூட இருக்குமா இது இல்ல பாட்டி வேற க்ளே வேணும் இந்த கிளேவாமா பேக்கெட்ல இருக்கும் ஆமா பாட்டி இதேதான் மூணு கலர் கொடுங்க கலையண்டி கலையண்டி அந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலாம் எவ்வளோன்னு கேளுங்க எவ்வளோ பாட்டி இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அஞ்சு ரூபாமா சரி பாட்டி நாலு கொடுத்துருங்க இந்தாமா சித்தி இதை நான் எங்கேயும் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு போகலாம் அங்க போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்ல சித்தி ரொம்ப ஆர்வமா இருக்கே நான் ஓப்பன் பண்ணிட்டேனே சரி ஓகே என்ன இருக்குன்னு பாரு சித்தி இங்க பாருங்க செப்பல் மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு குட்டியா ஒரு செருப்பை வச்சுட்டு என்ன பண்றது சித்தி இது செப்பல் இல்ல ஷார்ப்னர் ஹை சூப்பரா இருக்கு சித்தி அட ஆமா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குல்ல சரி வினிதா உனக்கு என்ன வந்திருக்குன்னு பாப்போமா சித்தி கொடுங்க நான் ஓபன் பண்றேன் என்ன இருக்கு ஹை சின்ன வாட்டர் ஜெக் மாதிரி இருக்கு கலையாண்டி இது வாட்டர் ஜெக் கிடையாது இதுவும் ஷார்ப்னர் தான் அட எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குல்ல சரி ஓகே கவிதா ஒன்று ஓபன் பண்ண ஏ கவிதா ஒன்று இது டைட்டா இருக்கு என்ன இருக்குன்னே தெரியல

எல்லா ஸ்கூல் பசங்களும் இது தாமா வாங்கிட்டு போதுங்க இந்தாமா மூணு கொடுத்துருக்கேன் ஹேமா வண்டியில போற இந்த கூலி கிளாஸ் போட்டுட்டு போமா ஆமா நல்லா இருக்கேன் எவ்வளவு பாட்டி அது ஒன்னு நூறு இருங்க பாட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறேன் ம் நல்லதா இருக்கு ஆனா ரொம்ப பெருசா இருக்கு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் பாட்டி எனக்கு கண்ணாடி வேணா இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன் ஹேமா கலை அது லிப்ஸ்டிக் கிடையாதுமா பசங்க யூஸ் பண்ற எரேசர் என்னது ஹெரேசரா சூப்பரா இருக்கே ஹை லிப்ஸ்டிக் மாதிரி பிங்க் கலர்ல நல்லா இருக்கு ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க ரிங் மாதிரி கூட இருக்கு ஆண்டி ஆண்டி இது எனக்கு ஒரு வாங்கி கொடுங்க அது என்னது இதுவாமா கண்ணாடி மாதிரி கூட இருக்கு பாருமா ரப்பர் சரிங்க பாட்டி அதெல்லாம் வேண்டாம் வீட்ல நிறைய இருக்கு இந்த பென்சில் பாக்ஸ் மாதிரி எல்லாம் வேணுமாமா ஒன்னு பதினஞ்சு தான் என்னது பதினஞ்சு ரூபாவா ஹை வாட்ச் மாதிரி இருக்கு பாருங்களேன் ரெண்டு கொடுத்துருங்க கவிதாக்கும் வினிதாக்கும் சரிமா ஓபன் பண்ணி பாத்து போங்க ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு இவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் உடைச்சிட்டு வராங்க இந்த மாதிரி தான் பதினஞ்சு ரூபால வாங்கி போடணும் ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கும் வாங்கி கொடுங்க அந்த கான் மாதிரி இருக்குல்ல அந்த பாக்ஸ் என்னது இது பாக்ஸா ஆமாமா இது மேல ஓபன் பண்றது இங்க பாருங்க பென்சில் ரப்பெல்லாம் இப்படியே போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம் அந்த லீஃப் வச்சு அட ஆமா ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த பசங்களா இந்த பாக்ஸ் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு இது கொஞ்சம் விலை கூடமா ஒன்னே எண்பது ரூபா தோ இப்படி ஸ்லைடு மாதிரி ஓபன் ஆகும் ரப்பர் ஷார்ப்னர்லாம் அந்த பக்கம் வச்சுக்கலாம் சரிங்க பாட்டி அது வேண்டாம் எங்களுக்கு இதுவே போதும் ஹண்டி எங்களுக்கு ரூல்டு நோட் புக் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க ரூல்டு நோட் புக் தானே இந்தாமா ஒன்னே இருபது ரூபா எடுத்துக்கோ எத்தனை வேணும் மூணு கொடுத்துருங்க பாட்டி சித்தி எங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்தாமா ரெக்கார்ட் நோட்டு எல்லா பசங்களும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் ஒன்னே தான் இருந்துச்சு ஒண்ணு எண்பது ரூபாமா அது என்னது அது வந்து பசங்க டிராயிங் நோட்டுமா ஹை இது நான் எடுத்துக்கிறேன் ஹலோ கிட்டி எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது கலர் ஸ்கெட்ச் வேணுமாமா ஊக்கு மாதிரி இருக்கும் கிரையான்ஸ் உள்ளேயும் இருக்கும் அடே டிஃப்ரெண்டா இருக்கே தொலைஞ்சே போகாது இது ஒண்ணு குடுத்துருங்கக்கா மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாச்சுமா இந்தாங்கக்கா சரி வாங்க கிராஃப்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அதுவும் மேம்லாம் உட்காந்துருக்காங்க மோனா வேற சீக்கிரமா வந்துட்டா போல நான் தான் என்ன கவிதா வினிதா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீக்கிரமா வாங்க சரி பாய் மேம் என்ன பசங்களா எல்லாரும் ஹேண்ட் ரைட்ல எடுத்துட்டு வந்தீங்களா காம்படிஷனுக்கு ரெடியா ஓகே மேம் ரெடி மேம் நான் வீட்டுல நிறைய பிராக்டிஸ் பண்ணேன் மேம் வெரி குட் கவிதா வினிதா மலர் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா எஸ் மேம் நாங்க டோரிமான் பண்ண போறோம் மேம் சரி ஓகே யார் யார் என்ன என்ன செய்யறதுன்னு சீக்கிரமா செய்யுங்க நான் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸில் வரேன் யாருக்கும் தெரியாம நம்ம கீழே போய் உட்காந்து செய்யலாம் ஏய் என்ன மோனா கீழே போய் உட்காந்துருக்க இருக்க அப்பதான் உங்கள் டிஸ்டர்ப் இல்லாம ஃப்ரீயா செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் இப்போ நான் லிப்ஸ்டிக் பண்ண போறேன் ப்ளூ வித் பிங்க் ஏ ஏய் பாருங்க அவள் சூப்பராக செஞ்சுட்டா அப்பாடி செஞ்சதை பார்த்துட்டாங்க இதை பெசஞ்சு பேக்கில் எடுத்து வச்சிடலாம் நம்ம வாங்கிட்டு வந்ததை எடுத்து வெளியே வச்சிருவோம்

அந்த மாதிரி லைட் ஆரஞ்சு இல்லைன்னா ரெட் எடுத்து வாய் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கு மூக்கு அதுவும் ரெட் கலரில் வச்சுடலாம் பிளாக் கலரில் அதுக்கு ரெண்டு கண்ணு போட்டுடலாம் அதுக்கப்புறம் மூணு மூணு மீசை இந்த பக்கம் அந்த பக்கம் மழக்கா செம்ம எக்ஸலண்ட்டுக்கா ஏ கவிதா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது இதா மீசை வச்சுக்கலாம் ஓகே கவிதா இந்த மீசை மூணு நீ வச்சுடு ஹை கவிதாவும் சூப்பராக வச்சுருக்கான்

ரொம்பவே நல்லா இருக்கும் சீக்கிரமா கட்டி ஆயிடும் ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லையே இதே மாதிரி டிசைன் எங்க பாத்துருக்கனே ஆ ஞாபகம் வந்துருச்சு பஸ் நாங்க வர வழியில இது கடையில பார்த்தோம் மேம் இது வந்து எரேசர் என்னது எரேசரா எஸ் மேம் இப்பதான் நாங்க ஹேண்ட் ரைக்லே வாங்கிட்டு வந்த கடையில பார்த்தோம் இவ ஏன் கண்ணு முன்னால தானே செஞ்சா

மாமா அவ செஞ்ச மாதிரி ஏர்க்கே இந்த டிசைன் பார்த்த அவ செஞ்சிரு பாலோ வெஸ்ட் நீங்கவே அந்த பாட்டி கிட்ட கேளுங்க பாட்டி இதே மாதிரி கண்ணாடி வேற கலர் இருக்கா ப்ளூவோ ரோஸ் கலந்த மாதிரி ஒரு செட் இருந்துச்சுமா இதோ இந்த பொண்ணு தான் இப்ப வாங்கிட்டு போச்சே அச்சச்சோ நல்லா மாட்டணும் வெஸ்ட் நானா சொன்னாலே இவ்வளவு நல்ல ஏமாத்துறானே மோனா உனக்கு பிரைஸே கிடையாது சாரி நேஸ் ஹலோ फ्रेंड्स இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க

ஹாப்பி பர்த்டே சாய் ஹாப்பி பர்த்டே கனிமொழி ஹாப்பி பர்த்டே சங்கீதா ஹாப்பி பர்த்டே பிரதீக்ஷா ஹாப்பி பர்த்டே திவ்யஸ்ரீ ஹாப்பி பர்த்டே ரித்திகா ஹாப்பி பர்த்டே பாண்டி செல்வி முருகன் ஹாப்பி பர்த்டே கார்னிகா ஹாப்பி பர்த்டே பிரியதர்ஷினி சூர்யா ஹாப்பி பர்த்டே ஃபலீஹா ஹாப்பி பர்த்டே ஹரிசுதன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல விஷ் பண்றோம் அதே மாதிரி நிறைய பேர் எங்கள் அக்காக்கு பர்த்டே தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் நேம் மென்ஷன் பண்ண மாட்டீங்க இதுக்கு மேலே நேம் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பா விஷ் பண்ணுறோம் ப பாய்